எல்லோருக்கும் வணக்கங்கள். 20 மே 2020 பகவான் ரமண மகர்ஷி அவர்களின் உள்ளது 40 ஸ்ரீ ரமண 108 உள்ளது 40 நேற்று வரைக்கும் நாம் வந்து 10வது செய்யுள் முடித்திருந்தோம். இன்றைக்கு வந்து 11வது செய்யுள். இதுலேருந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆடியோ வீடியோ எல்லாம் சரியா வந்துட்டு இருக்கா? இருக்கும். ஓகே, இது என்ன செய்யுள்னு பார்த்தீங்கன்னா, அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோம் அறிவயர் காதான் தன்னை அறிய அறிவறியாமை அறும். இந்த தான் தன்னை அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஆன்மீக வார்த்தைன்னே சொல்லலாம். ஏன்னா ஆன்ம பொருளை நம்மிடம் தானாக தாமாக துலங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பொருளை குறிப்பிடுவதற்கு தமிழ்ல 6 வேற்றுமை உருபுகள்ல எப்படி இருக்கோ அதே போல வந்து எல்லா அடியார்களும் உணர்ந்த மெய்ஞானிகளும் உபயோகித்த வார்த்தை வந்து இந்த தான் என்ற பொருள். தான் என்ற வார்த்தை முதல் வேற்றுமை உருபு தான், இரண்டாவது வேற்றுமை உருபு தன்னை, தன்னால் தன்னோடு தன்னுடன் தனக்கு தன்னுடைய தன்னில். இப்படின்னு 6 வேற்றுமை உருபுகளாக தானே முதல் வேற்றுமை உருபுன்னா அந்த வேற்றுமை உருபு வேற்றுமையை முதல்ல கொண்டு வருது வந்து வடிவம், நம்மளுடைய உடல் கொண்ட உயிர் வடிவம். நம்மை தனித்தனியாக ஆப்ஜெக்ட்ஸ் போல மனித கூட்டத்துக்குள் சில காலத்தில் பிறப்பித்து வாழ வைத்து பேச வைத்து விவகரிக்க வைத்து உணர்ச்சி மயமாக இருக்க வைத்து அவற்றின் மூலமாக பெரிய மகா செட்டு, மனத்தின் மூலமாக ஒரு பெரிய செட்டு போடப்பட்டு ஒரு பெரிய டைரக்டர், எப்படி இந்த டைட்டானிக் மூவி பெரிய பெரிய படங்கள்லாம் வந்திருக்குல்ல, யுத்த தளவாடங்களோட நிறைய டேங்கோட வார் மூவிஸ் எல்லாம், இங்கிலீஷ் மூவிஸ், நம்ம தமிழ் மூவிலையும் எவ்வளோ பெரிய படங்கள்லாம் வந்திருக்குல்ல, அதிலெல்லாம் வந்து இப்போவாது கொஞ்சம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஜாஸ்தியாக போயிடுச்சு. அப்பெல்லாம் வந்து நிஜமாவே வந்து அப்பேற்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களையும் படை வீரர்களையும் ஆர்மி டேங்குகளெல்லாம் கூட கொண்டு வந்து படம் எடுத்து தத்ரூபத்துக்கு பெயர் போன டைரக்டர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி வந்து நம்மிடம் இம்மாதிரியாக ஒரு பிரபஞ்ச தோற்றத்தை உண்டுவித்து ஏற்படுத்தி நாம் அதில் நான் நம்முடைய நான்கள் வாழ்க்கை நடத்துவதை போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தி பிரமையை ஏற்படுத்துவது எதனால், மனம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. மனத்தில்தான் நமது பௌதீக உடலளவான உயிரானது உணர்ச்சி மயமாக சத்தியமாக தன்னை நம்பிக்கொண்டு அந்த சத்தியத்தன்மையை தான் வந்து அடியார்கள் வந்து இந்த நான் என்றது இல்லவே இல்லை, தான் என்றதுதான் உண்மையான பொருள், அந்த தான் கூட இந்த நானை கடந்து இருக்கு, அப்புறம் எங்க இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற. எல்லாம் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னா உடனே விடை வந்து உள்கடந்து 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 கடவுள் 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 உள்கடந்து உள்கடந்து துலங்கி கொண்டிருக்கின்ற அந்த பொருள் தான் வந்து இந்த தான். வாழும் பொழுது அடியவர்கள் அனைவரும் வந்து நான் என்று தங்களுடைய உடலையோ மனத்திற்குள் எண்ண ஓட்டங்களிலோ எங்கேயுமே தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். உணர்ச்சிகளில் அடியோட வந்து கட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுதான் எல்லா விஷமத்துக்கும் காரணம். ஆணி வேறாக இரட்டை உணர்ச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சர்வ அனர்த்தத்துக்கும் காரணம். நம்மளை ஃபர்ஸ்ட் அருகதையுள்ள ஒரு மனிதராக நினைக்க வைத்து உணர்ச்சி வசப்பட வைத்து வாழ்க்கையை சத்தியம் போல ஆக்கி
தனித்த ஜீவனை சத்தியமாக்கி அவன் வாழ்கின்ற உலகத்தில் அவன் வாழ்கின்ற விதம் ஒரு சத்திய விதமா சத்தியமான வாழ்க்கை முறையாகவும் அதில் வந்து விருப்பு வெறுப்பு நல்லது சொர்க்கம் நரகம் சகல் இந்த உணர்ச்சிகளாக ஒரு பொது பிரபஞ்ச மனம் மூன்று நிலைகளையுமே தன்னிடம் வைத்துக் கொண்டு இருக்கின்றது. அதை வந்து கரெக்டா கனெக்ஷன் எடுக்கிற இடம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மெயின் சுவிட்ச்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ்ல மொத்த எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸ்க்கும் நம்ம ஃபிளாட்டுக்கும் நம்ம இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்க்கும் வர லைன் வந்து அங்க வந்து என்ட்ரி ஆகும். ஆக போல நம்ம கிட்ட என்ட்ரிய பிரபஞ்ச மனத்தை நமக்குள் நம்மை நானாக பாவிக்க வைத்து இணைப்பது வந்து நான் பாவம். நான் என்னும் சதா வந்து உணர்ச்சி மயமான இரட்டை உணர்ச்சிகள் கொண்ட பாவங்கள். ஆனா உண்மை இதுவே இல்லை. அதனாலதான் வந்து அடியவர்கள் வந்து அவர்களுக்கு எண்ணங்களை அவங்க உபயோகிக்கவே மாட்டாங்க. தேவை இல்லைங்க. தீவிரமான எந்த ஒரு யோசனை கூட்டங்கள்லயும் வந்து வரவே வராது. எப்ப பாரு துல்லியமா ஒரு நட்ட நடு ராத்திரியா இருக்கட்டும் எப்ப வேணா இருக்கட்டும் துல்லியமா அறிவு நிலைகள்லயே அப்படியே இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த அறிவு நிலைகளை தான் வந்து திட்டமிட்டு நம்மளுக்கு அப்படியே எடுத்து கொடுக்குறார், பிளேட்ல எடுத்து சர்வ் பண்றார். நம்ம எப்படி வாழணுன்றதுக்கு பகவான் வந்து எதை சார வேண்டும், நான் மூலமாக விவகரிக்கின்ற உணர்ச்சிகளையும் அதனால் ஏற்படுகின்ற எண்ண ஓட்டங்களையும் சாரவே சாராதே அப்படின்றது அதை பிரிச்சு காமிக்கிறார். எப்படி பிரிச்சு காமிக்கிறார்ன்றதா இந்த செய்யுள். இப்ப வந்து நம்ம டீப்பா இறங்கும். அறிவூரும் தன்னை அறியாது, அறிவு பொருளே தான் என்பது அறிவே. அதுக்கு எங்கேயுமே வந்து அது வாடகைக்கு கரண்ட் எடுக்கிறது இல்லை, அதுல வந்து இல்லாததே இல்லை. அதுல வந்து தேச காலங்கள் மயமாக அது இல்லை. ஆனால் தேச காலங்கள் எல்லாம் அதிலிருந்துதான் பொய் நானினால் கற்பிக்கப்படுகின்றது. தூங்கும் போது என்ன காலம் இருந்தது சொல்லுங்க. நேற்றைக்கு 19ஆம் தேதி சத்சங்கம் முடிஞ்சு நைட் விஷய வாசனைகளை பொறுத்து அந்த தூக்கத்தின் அளவு கூட திட்டமிட்டு உங்களுக்கு வகுத்து கொடுக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது. அது கூட இறையரும். சோ சகலமும் இறையரும். சோ அப்ப நிச்சலனமா நிர்விகல்பமா ஒரு துளி கூட பேக்ரவுண்ட் இன்ஃபுளுயன்ஸே இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல், ஏன்னா நான் இருந்ததுன்னா பிரச்சனை. நான் நம 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 எப்ப பாரு சினுங்கி கொண்டிருக்கின்ற குழந்தைகள் போல உள்ளுக்குள்ள, புரியுதா? ஏன்னா நம்ம வந்து இந்த மனத்தை விசாரிச்சு முடிச்சு வைக்கல. முடிச்சு வச்ச ஞானிகள் வந்து சொல்றாங்க, நீ பொருள் வந்து சுட்டறிவு இல்லாத, யோசனைகள் இல்லாத, தனித்த உணர்ச்சிகள் இல்லாத, தனித்த உணர்ச்சிகள் மூலமாக இந்த உலகத்தில் நாம் ஏற்கனவே வாழ்ந்திருக்கின்றோம். அதனால்தான் இன்றைக்கு ஒரு அளவுக்கு அறிதல் தெரிதல் புரிதல் மூலமாக அதே ஊடகங்கள் தொடர்ந்து பிறப்பெடுத்து நானு உபைகள் கூட்டம், ஃபர்ஸ்ட் நான் கூட்டம், அதனுடைய குழந்தைகளான இவைகள், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, இந்த கூட்டங்கள்லையும் விட்ட குறை தொட்ட குறையாக 5 விதமான புலன் உணர்ச்சிகளும் அதை ஆண்டு அனுபவித்த நானும் தனி ஃபைலு ஹோல்டரா பிரபஞ்ச மனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா ஆக்சுவலா மனமே கற்பிச்ச பிரபஞ்சம். இப்ப நீங்க வந்து இந்த உலகத்தை, உங்க வீட்டை, உங்க தெருவை, உங்களுடைய ஏரியாவை, நகரத்தை, உங்களுடைய தேசத்தை இப்படி இப்படி எல்லாம் பாதிச்சிருக்கு, இப்படி இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் கொண்டு வர்றதுக்கு எல்லாம் ஃபைலு ஃபோல்டர்ஸ் எல்லாம் கிளியரா இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் இப்போ உங்களுடைய வாழ்க்கை. இந்த க்ஷண வாழ்க்கை என்ன? நீங்க வந்து ஒரு 10 பேரையோ 15 பேரையோ தலையில சுமந்துக்கிட்டு, மனசுல சுமந்துக்கிட்டு, உடம்பதான் நீங்க வந்து மெயினா நினைக்கிறதுனாலேயே, நீங்க நினைக்கிறதுனாலேயே எண்ணங்கள் வந்து இந்த 10-15 பேரு உடைமைகள் கூட்டம், பயம், தைரியம், மேன்மை, கீழ்மை, விருப்பு வெறுப்பு எல்லா வகையராலையும் இந்த ஜென்மம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஜென்மம்ன்றது என்ன தெரியுமா? ஒரு உணர்ச்சி எழுந்து
அதுல அது அழுக்க வைக்குது இல்லை. அந்த உணர்ச்சி சந்தோஷ உணர்ச்சியா கூட இருக்கட்டும், சந்தோஷம் கொள்பவனாக நீங்க மாறுறீங்க தெரியுமா, அதெல்லாம் பச்சை போய். சந்தோஷம் உண்மையா இருந்ததுன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இந்த சந்தோஷம் வந்து நீங்க அடைஞ்ச விழிப்பு நிலையில் அடைந்த அனைத்து மகிழ்ச்சியான நிலைகளும் சந்தோஷ அனுபவங்களும் உங்களை விட்டு அகன்று இருக்கவே கூடாது இல்லையா. பட் அப்படி இல்லையே, ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணும் குணங்குறி ஒண்ணுமே கிடையாது. ஆக நீங்க பாத்தீங்கன்னா எல்லா உணர்ச்சிகளும் துல்லியமாக ஒரு க்ஷணத்துல ஒரு உணர்ச்சி மயமா நீங்க எழுதுக்கிறீங்க. ஒரு ஒரு நல்ல நல்ல உணர்ச்சி, அப்பா காத்தால வர வேண்டியவங்க வந்தாங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது வீட்டுல அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு நினைப்பு ஆக்சுவலா வந்து அதுவே ஒரு பிறவி. அதுக்குள்ள வந்து உங்களுடைய ஜீவத்தன்மை வந்து வதைப்படுது இருக்குன்னே தெரியல. விஞ்ஞானம் இவ்வளவுதான், ஒரு உணர்ச்சிக்குள்ள உங்கள் பெயரை பார்த்து கேளுங்க. உங்களுக்கு ஒரு பெயர் இருந்ததுன்னா அந்த பெயரை வச்சுக்க, ஏன்பா நீ உள்ள இருக்கியாப்பா அப்படின்னு பாருங்க, பார்த்தா இருக்காது. இவ்வளவுதான், இது ஒரு ஜென்மத்து விஷயம் இல்லை, நிறைய ஜென்மத்து விஷயம்தான். ஆனாலும் நன்றாக உணர்ந்த ஒருவருடைய சந்நிதியில வந்து இது தகர்த்து எரியப்படும், உடைக்கப்படும். இந்த பொய்க்கோட்டைகள் பொய்க்கோட்டைகள் சுக்குநூறாக உடைந்து கீழே விழும். ஏன்னா எல்லாம் கற்பனைங்க, எல்லாம் மனத்தினுடைய கற்பனைங்க, மனக்கற்பனை சகல். ஆனா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த பொருள் வந்து தனியான உலகங்களை வைத்துக் கொள்ளாமல், தனியான உங்களுடைய நான்களே அங்க கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்க உடம்பு கிடையாது, உயிர் பிரஞ்சம் கிடையாது, நான் கிடையாது, மனம் கிடையாது, புத்தி கிடையாது, நல்லது கிடையாது, கெட்டது கிடையாது, இரட்டை சகலமும் கிடையாது, உடைமைகள் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா வந்து முழுமையாக, ஏன்னா இவைகளெல்லாம் பகுத்து 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 உணர்ச்சி மயமாக தேச காலத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லது கெட்டதா மாத்தி ஓயாம தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இதுக்கு ஆதாரமா இருக்கேமே அந்த அறிவுக்கு வடிவம் கிடையாது, காலம் கிடையாது. வடிவம்னா என்ன, ஒரு தேசம் கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க வந்து இந்த உலகத்தை பெரிய பெரிய பிஹெச்டி வந்து ஒரு நாலு லைனுக்கு வாங்கி வச்சிருப்பீங்க. எல்லா துறையிலையும் அப்பேற்பட்ட பரிசுகளும் மரியாதைகளும் பட்டங்களும் உங்களை சூழ்ந்து வந்திருக்கும். எங்க ஆளை காணுமே உள்ள, எங்க ஆழ்ந்த உறக்கத்துல. சோ அது வந்து பேரறிவு, பெரிய அறிவு, எல்லையில்லாத அறிவு, எல்லையில்லாத இருப்பு. ஆனா நம்ம உள்ளத்துலதான் ஒளிஞ்சிருக்கு. இதை நீங்க தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு மனிதனான நான் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அதை வந்து நல்லா வந்து புடம் போட்டு அதையே பார்த்துக்கிட்டு அது என்னவோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறதையே வந்து விழிப்பு நிலை தோறும் உணர்ச்சிகளாக இருக்கட்டும், எண்ண ஓட்டங்களாக இருக்கட்டும், ஓடி போயிடுது. இருக்கிறதே இல்லை, எதுவும் இருக்கிறது இல்லை, நிச்சலனமாக இருக்கிறது. என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்க வைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இருக்க வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அனைவரும் வாழ வைக்கப்பட்டு இருக்கின்றோம். பட் உண்மையில் இந்த வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உண்மையான பொருட்கள் அல்ல. அதனுடைய சயின்ஸ் தான் சொல்றார், இப்படி வந்து வாழறவர்கள் மாதிரி ஒரு பொய் கூட்டமா பிரபஞ்சத்தோட சேர்ந்து ஒன்னு தன்னைத்தானே கற்பித்து பிரபஞ்சத்தையும் எழுப்பி அவன் மூலமாக அவனை இன்ப துன்பங்களுக்கு சதா ஆட்படுத்தி கொண்டிருக்கின்றதே அந்த வஸ்துவனுடைய தன் லட்சணம் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா போறோம். கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே நீ உள்ள வந்தேன்னா பொல 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 பொலன்னு அத்தனை கற்பனைகளும் முழுவதும் பொய்கள் அனைத்தும் விழுந்து விடும் அப்படின்றதுதான் பகவான் வந்து இந்த செய்யுள்ள சொல்ற. அறிவுறும் தன்னை அறியாது, அடிப்படையில ஆழ்ந்த வரக்கத்துல இருக்கிற தான் என்கின்ற ஆன்ம பொருளாக துலங்குகின்ற அது வந்து ஒரு பெரிய இருப்பு பிளஸ் அறிவு பிளஸ் உணர்வு. ஒண்ணுத்துல இருந்து ஒன்ன பிரிக்க முடியாது, இருப்பே அறிவு. இப்ப ஆகாசத்துல தானே அனைத்து காட்சிகளும் கொண்ட நட்சத்திரங்கள், பால்வெளிகள், அண்ட பேரண்டங்கள், அந்த ஆகாசமே அணுக்களால கட்டப்பட்டிருக்கு. அதுல போட்டான் துகள்ன்ற ஒரு ஒளி துகள், அதுதான் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. E=mc2ல எனர்ஜி ஈக்குவல் டு மாஸ் இன்டூ சி ஸ்கொயர்ன்றது வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்டான
ஒளியினுடைய ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் யூனிவர்சல் கான்ஸ்டன்டான ஒளியினுடைய வேகம் என்ன? 3 லட்சம். நம்ம ராத்திரி இருட்டா பாக்குறது கூட ஒளியின நம்ம கண்ணுக்கு கூட பின்னாடி போட்டான் இருக்கு. நம்ம உடம்பு பூரா போட்டான் இருக்கு. நம்ம உடம்பு பூரா வந்து எல்லா ஆட்டம்ஸும் மாலிக்யூல்ஸும் எல்லாம் இதால கட்டப்பட்டவர்கள் தான் நாமும். அதே போலதான் நம்ம முன்னாடி இருக்கிற பஞ்சபூதம் நான் மாத்திரம்தான் பொய். மீதி பிரபஞ்சத்துல எங்கேயுமே பொய்கள் இல்லை. அயல் வரைக்கும் அவைகளுக்கு யானைக்கு யானைன்னு தெரியாது, பூனைக்கு பூனைன்னு தெரியும். பிறப்பு எடுக்கிறது உணர்ச்சி மாதிரி வந்து புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கணங்களாய் தேவராய் முனிவராய் எல்லாமுமே வந்து மனத்தினுடைய வேறு 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 பரிமாணங்கள் அப்படி வந்துட்டு இருக்குது. ஆனா அடிப்படையில் இருக்கிறது ஒரே ஒரு அறிவு தான், ஒரே ஆகாசம் தான். அதுக்கு தான் வந்து இவங்க வந்து 14 பில்லியன் வயது கொண்ட ஆகாசம் இது. ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் தூங்கும் பொழுது மூலத்தில் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேரறிவு பேரறிவு பேரு பேருணர்வனுடைய கற்பனை தோற்றங்களாக பிரபஞ்ச மனமும் நம்மையும் விழிக்க வைத்து நம்முள்ளில் நானை விழிக்க வைத்து நானின் உடல் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாமுமே கடந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதுதான் அறிவு பொருள். சுய அறிவு, சாஸ்வதமான அறிவு, நீங்காத அறிவு. ஒரு 24 மணி நேர சைக்கிள்லயும் ஆழ்ந்த உறக்கத்துல போய் ஒடுங்குறோம். அப்புறம் இதை அறியாவில் இதை அறியாவிடில் எதை இந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது தான் நம்மளுடைய சொரூபம் நம்ம அறியா அறியவில்லை என்றால் ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த இதுதான் உண்மை அப்படின்றத நம்ம அறியலன்னா என்ன ஆயிடுறது? அது வரைக்கும் இங்க வந்து மனக்கற்பனைகளிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் வந்து இதனுடைய தன்மை. இதை வந்து இங்க வந்து பகவான் வந்து சொல்லுது, என்ன சொல்லுது? அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது. நீ ஜம்ப் பண்ணி வெளில போயிட்ட, நான் மூலமா வெளில போய் சிக்கிக்கிட்ட, எங்க சுட்டறிவுகள்ல. ஒரு குடும்ப சூழல்ல நன்றாக தெளிவான சித்தம் கொண்டவர் நல்ல ஆராய்ச்சிகளை செய்து தானே யாருன்னு உணர்ந்தவர் ஒருத்தர் இருந்தார்னா இந்த குடும்பத்துக்கே எவ்வளவு பெரிய இது. அத போல என்ன ஆகுது, உங்க அனைவருக்குமே வந்து இதையே அடைக்கலமாக தஞ்சமாக கொண்டு நீங்கள் தன்னையே மயக்கத்துக்கு ஆட்படுத்தி தன்னையே பிரமிச்சு தன்னையே வியந்து வந்து ஸ்லோவா இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளே கண்டு நம்ம பிரமிச்சு நிக்கிறோம், வியந்து நிக்கிறோம், சிக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம எண்ணங்கள்லாம் வந்து பெரிய டிராப்புன்னு நம்மளுக்கு தெரியாது. உணர்ச்சி மயமா வாழற வாழ்க்கை டிராப்புன்னு தெரியாது. அந்த உணர்ச்சிகள்லாம் வந்து காலத்துல பதிஞ்சதுனால காலத்தை சத்தியமா வச்சு ஒரு உணர்ச்சியை அனுபவிக்க வைக்கிறது. கணக்கு வழக்க செட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த உணர்ச்சிகள். பட் எல்லாமே பச்சை புரிகள். இதை அறியாது எது? இப்படி வந்து ஒரு ஒரே ஒரு உண்மை அறிவு இருக்கிறது, ஒரே ஒரு உண்மை இருப்பு இருக்கிறது, ஒரே ஒரு உண்மை உணர்வு இருக்குது. ஒண்ணுன்னா என்ன? ஒரே ஆகாசம் சொல்ற மாதிரி அது வடிவமற்று, ஆகாசத்துக்கு தனி வடிவம் கிடையாது, ஆகாசத்துல இருக்கிற பொருட்களுக்கு வடிவம் உண்டு. ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்லுது, ஆகாசமே அணுக்களால கட்டப்பட்டிருக்கு. சோ நாங்க ஒரு ஸ்பேஸையே பார்த்து உள்ளுக்குள்ள இவ்வளோ அணுக்கள் கட்டு கட்டுமான விதவிதமான வீடியோ பஃபரிங். ஸ்ரீனிவாசன், ஓஹோ ஸ்ரீனிவாசன், இப்பொழுது சரியாகி விட்டது அப்படின்னு மாறிப்பன் விட்டதா அப்படின்னு மாரியப்பன் மத்தவங்களை கேட்டுக்கிட்டு இருக்காரு. பட் இங்க ஸ்ட்ரீமிங் நடந்துகிட்டு இருக்கேன். சரி, சோ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கண்கட்டு ஜாலம் போல, மனமே தான் நம்மளுடைய இந்த வடிவத்தவர்களை போல, இப்பொழுது உடல் ஆரோக்கியம் சரியில்லாதவர்களை போல. இப்படி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிறது, அது அங்கங்க இருக்கிற இன்டர்நெட் ப்ராப்ளம் தான். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது வர்றது வந்து அந்த ப்ராப்ளம் தான். அதனால பொறுத்துக்கோங்க, நம்ம வந்து சசங்கத்தை எடுத்துருவோம். எப்படியும் ஒவ்வொரு சசங்கத்தையும் நம்ம வந்து அடுத்த நாளும் திருப்பி
போட்டுக்கிட்டு இருக்கார் மாதிரி. ஸோ எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஸ்டில் பஃபரிங். சரி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தான் என்பதுதான் உண்மையான பொருளுங்க, ஆழ்ந்த உறக்கத்துல இருங்க. அதுதாங்க வந்து இப்ப சூப்பர் அப்படின்ற தான்ன்றதுதாங்க உண்மையான பொருள், அதுதாங்க உண்மையான அறிவு. ஸோ இப்படி வந்து தானே அறிவுமயமாக இருந்து கொண்டிருப்பதை தான் உணராமல் அறிவுறும் தன்னை அறியாது, தான் இத இந்த உண்மையை தான் அறியாது, அயலை அறிவது. அயல்னா என்ன? அயலுக்கு காரணமே வந்து நான். அயல்னா என்ன? மற்றவைகள். நீங்க எழுந்துக்கும் போதே எப்படி எழுந்துக்கிறீங்க? அங்க போகணும், இங்க போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல வந்து ஏகப்பட்ட அஜெண்டா, ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி நிறைய இருந்து கொண்டே இருக்கின்றது. நவ் ஓகே ஐயா அப்படின்னு சந்தோஷ் கொடுத்துருக்காரு. பஃபரிங் ஆகுது ரங்கநாதன். ஓகே ஐயா, ஓகே, நவ் இட்ஸ் ஃபைன் சுவாமிஜி. ஓகே ஓகே. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு க்ஷணமும் வந்து கண்கட்டு வித்த வந்து எங்கேயோ நடக்கல, நானே சூத்திரதாரியாக இருந்து கொண்டிருக்கேன். இந்த சூத்திரத்தை தான் வந்து, இந்த மர்மத்தை தான் வந்து எல்லா அவதார புருஷர்களும் கிராக் பண்ணி உடைச்சு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இதுல சொல்லியிருக்காங்க. அதுல அல்டிமேட்டா அதுலேருந்து விடுவிக்கிற அந்த மார்க்கத்தை கொடுத்தவர் வந்து பகவான் ராமகிருஷ்ணன். இது பேர்லாம் சொன்னாங்க, எங்கேயும் நிறைய என்னவோ பண்ண வேண்டியதா இருக்கு. மனத்தை வந்து கடலை வாரி கொட்டுற மாதிரி மனத்தெல்லாம் வாரி கொட்ட முடியாது. ஆனா சர்வசாதாரணமாக இது எல்லாம் ஒரு ஒரு பொய்யனை அடிப்படையாக கொண்டுதான் மனம் எழுகின்றது, பிரபஞ்சமாகவும் எழுகின்றது, இவனாகவும் எழுகின்றது, இவனாகவும் எழுகின்றது. உங்க ஸ்பீச். சரி. சோ இப்படி பாத்தீங்கன்னா அறிவுறும் தன்னை அறியாது, அயலை அறிவது, அறியாமை அன்றி அறிவோ. அறியாமை எந்த பேசிஸ்ல நம்ம போறோம்? நம்ம கிட்ட பதிஞ்சதுதான் நம்மளை கம்பல் பண்ணி அங்க போ, இதை செய்ய, இதை பேசு. அதை நம்ம சந்தேகிக்கிறதே இல்லை. பட் ஆனா அங்க ஆரம்பிக்கப்படணும். அது வரத்துக்கே வந்து ஒரு ஜென்மம் வந்து வருது. அந்த ஜென்மத்துல வந்து ஒரு தகுந்த உணர்ந்த குருவும் கிடைக்கணும், அவரும் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீங்களும் தாபம் கொண்டு உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படி பார்க்க 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 என்ன ஆகுது? சத்திய பொருளாகவே நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள். இதனுடைய செய்யுளுடைய புல்லத்துக்கும் போவோம். அறிவுறும் தன்னை அறியாது அயலை, அறிவது அறியாமை அன்றி அறிவோ. அறிவு அயல் ஆதாரம் தன்னை அறிய, அறிவு அறியாமை அறும். அறிவும் அறியாமையும் ரெண்டும் ஜோடி கிளிகள். சொன்னோமா இல்லையா? நேத்துக்கு ஒன்னு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாலே நிறைய தெரியலன்னு அர்த்தம். தெரியலன்னு சொல்றதே ஒரு ஒரு அளவுக்கு திட்டமான வந்து அதுவே ஒரு அறிவு. கரெக்டா? எனக்கு இதை பத்தி அவ்வளவா தெரியல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, கிளியரா என்னால இந்த சசனம் புரியல, என்ன சொல்றீங்க, ஆனா நல்லா இருக்கு ஆனா புரியல. பட் அங்க வந்து யார் வந்து அந்த தடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நான் தான் தடங்களாக. அந்த வார்த்தையை கூட பிரயோகிக்க கூடாது. எல்லாத்தையும் வந்து சரணாகதின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு எனக்குன்றதே ஒரு அறிவற்ற ஒரு ஜட இயக்கம். அது நான்ன்றதே அறிவற்ற ஒரு ஜட பதிவு. அதனுடைய உணர்ச்சி பதிவுகள்லாம் ஜட பதிவுகள்ங்க. அது எப்படி சுய அறிவு கொண்ட தானுன்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்க தானாக மாறிவிடும்? அதற்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த தோற்றம் கொண்டு எழுந்தவன், அவனுடைய சர்வ உணர்ச்சிகளும் வந்து ஜட பதிவுகள், ஜட இயக்கங்கள். ஏன் இங்க இருக்கான்னா இப்படி பேசணும், இப்படி அவதி பண்ணும், இப்படி நல்லதுன்னு நினைச்சுக்கணும், இப்படி கெட்டதுன்னு நினைச்சுக்கணும், இப்படி ஆன்மீகம்னு பிரிச்சுக்கணும், இப்படி நாத்திகம்னு பிரிச்சுக்கணும். ஆன்மீகத்துல என்னவோ போய் யாரோ போய் இந்த உடம்பு போய் எதையோ போய் அடையிற மாதிரி, ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் அங்க போய் பரிகாரம் பண்ணிட்டு வரா மாதிரி, எங்கேயோ ஆன்மீகம் அடைதல்ன்றது வந்து பிசிக்கலா நடந்து
எண்ணங்கள்ல டிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு, இது இங்கே இல்லை, மவுண்ட் கைலாஷ்ல இருக்கு, இல்லை இங்க வந்து ஸ்ரீ இதுல இருக்கு, எங்க இருக்கு, ஸ்ரீரங்கத்துல இருக்கு, திருப்பதியில இருக்கு, வேற அந்தந்த மதத்தலங்கள்ல தான் அந்த உச்சக்கட்ட ஆன்மீகம் இருக்கு, அதுக்கு வாழ்நாள்ல போயிட்டு வருதே பெரிய விஷயம் அப்படின்னு இடங்கள் அப்படியெல்லாம் வந்து எங்கெங்கயோ போயிட்டோம். உண்மை அது அல்ல. ஏன்னா கனவு காணும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து கனவு வருதுங்க, அது பிரம்மாண்டமான பிரபஞ்சமே உள்ள வந்து உட்காருதுங்க, அதுல சில சமயம் தெய்வீக காட்சிகள்லாம் தெரியுது இல்லையா, அந்த கோவில்களுக்குள்ளாம் நீங்க போற மாதிரி தெரியுது. ஸோ இப்படி எல்லாம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம், சகலமும் வந்து அடிப்படை ஆதாரம் வந்து உணர்ச்சி, இந்த உணர்ச்சியே அறியாமையினால் நான்ற பாவம் மூலமாக தன்னை உடலளவாக பகுத்து வெட்டி தொடர்ந்து ஒவ்வொரு கணத்திலையும் வந்து ஃபுல் கால் ஷீட்டு எல்லாருக்கும் புக்காய் கிடக்கு. 19 முடிஞ்ச உடனே 20ஆம் தேதி, 20ஆம் தேதி 21ஆம் தேதி, அதுக்கப்புறம் இன்னொன்று, அதுக்கப்புறம் ஊரடங்கு மாட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குல்ல. ஸோ பயங்கள்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. அவன் அப்படியே அந்த வார்த்தைகள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் வந்து நாமளும் வந்து அப்படியே கூட உலகத்தோட டிராவல் பண்ற மாதிரி மெய்யாக்கிக்கிட்டே இருப்போம். இது மெய்யும் ஆக்க வேண்டாம், பொய்யும் ஆக்க வேண்டாம், வெறும இருக்கலாமேன்னு நம்மளுக்கு தெரியாது, சும்மா இருக்கலாமேன்னு தெரியாது, ஒரு வார்த்தை போடாம சும்மா இருக்கலாம். நீங்க நினைச்சு பாருங்களேன், அஞ்சறிவு ஒரு ஜீவன், ஒரு பசு அதனுடைய முதிர்ந்த வயதுல வந்து அது இறக்க போகுது, அப்படியே நின்றுருக்கு, அப்படியே விழுந்துடும் தலை சாஞ்சு, அவ்வளவுதான், ஒரே க்ஷணம் தான். அதுக்கு உயிர் போனாலும் ஒரு க்ஷணம், யானைக்கு உயிர் போனாலும் க்ஷணம், மனுஷனுக்கு போனாலும். ஆனா மனுஷனுக்கு வந்து நரக வேதனையா இருக்குமா இல்லையா, நான் போக போறேனே, நான் போக போறேன், நான் போகிறேன், அங்க எப்படி நடக்குது, ஒண்ணுமே இல்லை. ஒரு புலியால வேட்டையாடப்பட்ட ஒரு மானானது அது கண் எதிர்க்கே முள்ள 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 முள்ளமா வந்து குத்துயிரும் கோலயிருமா இறக்கிறது. எண்ணங்கள் எதுவுமே கிடையாது, ஆனா நேரடியா உணர்ச்சியிலேயே வந்து ஒரு மிரட்சியோட அது போகும். திருப்பி அது எங்க போகுதுன்னு நீங்க கேக்குறீங்க, ஆகாசமே அணுக்களால கட்டப்பட்டிருக்குன்னா அந்த உடம்பு அது கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிக்குது, மீதி எலும்பு தோலுமா அங்க கடக்கு, காஞ்சி கடக்கு, சருகாய் போச்சு. அப்படியே இருந்தா கூட உயிர் தான், உயிர் திரட்சியில தானே அந்த மானுனுடைய பௌதீக உடலும் உயிரும் அதனுடைய உணர்ச்சி மயமான மான் தன்மைகளும் அதனுடைய பயங்களும் சர்வமாக இருந்தது. இப்ப அதுதானே போயிருக்கு, அதுக்கு வடிவம், அதுக்கு வந்து இப்ப உங்களுக்கு உங்களுக்கு வந்து கை வலிக்குதுன்னு சொல்றீங்க வச்சுக்கோ, கை வந்து தெரியுது, கையில நீங்க எந்த அளவுக்கு வலிக்குதுன்றது அந்த வலியை எடுத்து காமிக்க முடியுமா? அதாவது குணமயமாக உணர்ச்சி மயமாக இருப்பவர்களுக்கு என்ன அளவுகள், என்ன அளவீடுகள்? சோ உணர்ச்சிகள்லாம் எங்கெந்தோ உதிக்குதுன்னா அப்புறம் திருப்பி ஒவ்வொரு உணர்ச்சியும் மறைஞ்சுக்கிட்டு இருக்கனாலே என்னமோ ஜட இயக்கமான சேட்டைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. எங்கிருந்து மனித மொத்தம்தான் இதை வந்து ஆழ்ந்து அமர்ந்து உட்கார்ந்து பார்க்க முடியும், உள்ளில் இருந்து சதா நடந்து கொண்டு இருக்கின்றது குடும்பம். ஸோ அப்படி பார்த்த பகவானோட தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல போயிடுவோம், உலக பொருட்களை அறிகின்றவனாகிய தன்னை விசாரித்து தனது உண்மை சுரூபத்தை அறியாமல் அயலை அறிவது, தனக்கு அயலாய் தோன்றும் பொருள்களை அறிந்து கொள்வது. தனக்கு அயல்னா என்ன அர்த்தம், உடம்பை விட்டு அயலா இருக்கிறதெல்லாம் அந்நிய பொருட்கள், அது மேலதான் நம்ம எப்பப்பாரு நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய பற்றுக்கள்னு சொல்ற பணம் புகழ் அதிகாரம் பட்டம் பதவி எல்லாம் போடுவோம், சகலமும் திறமைகள் கலைத்திறமைகள், அப்புறம் எல்லார்கிட்டையும் இருக்கிற போட்டா போட்டி, அதனால வர வயலன்ஸ், மனசுல அதை செயல்ல படுத்துறது, அதுக்கப்புறம் குற்றமான பார்ப்பை வச்சுக்கிறது, இப்படின்னு எல்லாமுமே தொடர்ச்சியாக சங்கிலி தொடர்ச்சியாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு, கதை ஓடிக்கிட்டே இருக்கு நான் மூலமாக. பட் நானே யாருன்னு தெரியாம எல்லார்கிட்டையும் ஓடிக்கிட்டு, நானை கண்டுபிடிச்சா அனைத்தும், நானை கண்டுபிடிக்குதுன்னா என்ன அர்த்தம், வெறும பாக்குறது சொல்றதுக்கு தான் இது பெரிய ஒரு த்ரில்லர் படம் மாதிரி இருக்கு. இதை விட ஈஸியானது இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமே இருக்காது, அப்படி வந்து இது சொல்லப்பட்டிருக்கு. தன கையலாய் தோன்றும் பொருள்களை அறிந்து கொள்வது அஞ்ஞானமன்றி உண்மையான மெய் மெய்ப்போத ஞானமாகுமா? மெய்ப்போதம், போதம், போதம்னா ஒரு போதம் அறிங்க, என்ன போதங்க, ஆழ்ந்த உறக்கத்துல என்ன போதம் இருக்கு,
கம்ப்ளீட் ஷட் டவுன். தினம் தானே நடக்குதா இல்லையா? நான் ஷட் டவுன்ல பிரபஞ்சம் ஷட் டவுன். சதா ஊரடங்கா இல்லையா? பட் ஆனந்தமாவும் இருக்கா இல்லையா? ஏன் அதை நம்ம இங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது? ஏன் நம்ம அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது? ஏன் சதா உள்ளிருந்து உள்ளிருந்து ஷட் டவுன் ஆகிட்டே இருக்க தினம் தோணும் ராத்திரியில? அதை நம்ம இப்பவே பார்ப்போமே, எங்க போறோம் நம்ம அப்படின்னு வந்து அந்த யோசனை வந்தவன் எங்கேயோ மறையறான்ல, எந்தையோ ஏதோ ஒரு இடத்துல மறையறோம்ல. அதே மாதிரி அந்த இடத்துல இருந்தாலும் நம்ம தோன்றணும். ஸோ மறையும் இடம் தோன்றும் இடம், இந்த ரெண்டு இடத்துலையும் ஓயாமல் இருத்தல்ல உள்ளான்ம ஞானம், அது பேர்தான் முக்தி. பிறப்பிறப்பையே கடந்துப்பீங்க. ஏன்னா எழுந்து கொள்வது உணர்ச்சி, உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்கள், அதுதான் பிறப்பு. அதுல டைட்டா பிடிச்சிட்டு இருக்கு அவ்வளவே. அஞ்ஞானமன்றி இது உலக பொருட்களை அறிகின்றவனாகிய தன்னை விசாரித்து தனது உண்மை சுரூபத்தை அறியாமல் தனக்கு அயலாய் தோன்றும் பொருள்களை அறிந்து கொள்வது அஞ்ஞானமன்றி உண்மையான மெய்ஞான போதமாகுமா? உலக அறிவாகிய ஜீவபோத அறிவிற்கும் அதற்கு அயலான அறியாமைக்கும், உலக அறிவாகிய ஜீவபோதம், ஜீவபோதம்னா என்ன? தனித்துவத்தின் ஓயாத வந்து துடிப்பு. ஒரு குழந்தை பரபரப்பரன்னு இருக்குல்ல, ஒரு 4 வயசு குழந்தை, அது விழிச்சிருக்கிற போதெல்லாம் பிஸியா இருக்கா இல்லையா? ஆடுறதும் ஓடுறதும் பேசுறதும். அதுக்கு வந்து உலகத்துல நடக்கிற பெரிய பிரச்சனைகள் அது இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அது அதை ஒரு குழந்தையினுடைய இதை பார்த்து வந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், இது வந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சகலமும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, அணுக்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, அணுக்கள் தோன்ற வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, அணுக்கள் தங்களுடைய சக்தியை அடுத்த பரிமாணத்திற்கு எடுத்து கொடுத்து விட்டு மறைந்து விடுகின்றன, திருப்பி அடுத்த ஆக்க சக்தியாக அதை மேல மாலிக்யூலா மாறலாம், அதுக்கப்புறம் ஒரு உயிரணுவா கூட மாறலாம். ஸோ இப்படியாக ஏன் அந்த அணுவை உற்பத்தி ஆகணும்? ஸோ உயிர் இயக்கம் சதா இருந்து கொண்டிருக்கின்றது ஜடத்தில் கூட. ஏன்னா ஜடப்பொருட்கள்லையும் சரி, உயிரினங்களான நாமும் சரி, அத்தனை ஒரு செல் பாக்டீரியாவும் சரி, அதுக்குள்ளே அணுக்கள் இருக்கு. ஸோ எல்லா அடிப்படையில எல்லாம் வருது. ஒரு இடத்துல வரும்போது பிரியுது, ஒண்ணு வந்து ஜடமாவே போய் நிக்குது, இன்னொன்னு வந்து உயிர் அறிவு கொண்ட உயிரினமாக மாறுகின்றது. ஒரு செல் அமீபாலேருந்து ஆறறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் இது எல்லாம் வந்து, இது நாள் வரைக்கும் வாழ்ந்த எத்தனையோ 14 பில்லியன் வருடங்கள் சொல்றாங்க, 14 பில்லியன் வருடங்கள்ல அத்தனை உயிரினமும் அப்படியே இருந்துருந்ததுன்னா உண்மைக்கே அர்த்தமற்றது, உண்மையே இல்லாம போடும். நாமும் வந்து இந்த ஒரு செல்லா தான் உருவானோம், நிறைய செல்கள் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் வந்து நிறைய செல்கள் வந்து தோன்றி அதனுடைய எனர்ஜியை கொடுத்துட்டு அந்த உயிரணு செய்திகளாக கொடுத்துட்டு செல் டிவிஷன் நடக்குது, செல் மல்டிபிளிகேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் அது இறந்து விடுகிறது. இப்படி போயிட்டு ஒரு நாள் வந்து செல் மல்டிபிளிகேஷனே பண்ண முடியாம, டிவிஷனே பண்ண முடியாம உயிரணு டிவைட் ஆக மாட்டேன்னது, தன்னை பெருக்கிக் கொள்றதுக்கு தெம்பு இல்லாமல் போவது பேரு உடல் இறப்பு, உயிர் இறப்பு. இதை கண்டே முடிக்க முடியாது. ஏன்னா அணுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குங்க, அணு அணு லெவல்ல நடந்துகிட்டு இருக்குங்க. உயிர்ன்றது அணு விட கண்ணுக்கு எட்டாததான் இருக்கு, புலன்களுக்கு எட்டாததான் இருக்கு. நம்மளுடைய ஊடகங்கள் வந்து மைக்ரோஸ்கோப் வழியா தான் போகும், அவ்வளவுதான் போகும். உங்களுடைய 40 டிரில்லியன் செல்லையும் எடுத்துக்கிட்டு ஐயோ இவர் உயிர் போக போகுதுன்னா எந்த செல்லு வந்து ஆஃப் ஆக போகுது? ஒரு செல் ஆஃப் ஆனா எல்லா செல்லுக்கும் போயிடுது மெசேஜ், உடனே ஆஃப் ஆகுது, இஸ் டெட். ஒரு க்ஷணம் முன்னாடி வரைக்கும் அப்படியே கண்ணு திறந்து பேசிட்டு இருந்தார், கான்சியஸா இருந்தார், அடுத்த செகண்ட் வந்து பேச்சு வரல, கண்ணு திறந்த மேனிக்கு நின்று போச்சு. இப்படி வந்து எல்லாம் வந்து வாசனைமயமாக இந்த பிரபஞ்சம் பூரா உயிர்கள் வந்து தோன்றி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல நானாலதான் இது நிக்குதுன்றது வந்து தெரியாம நானை கண்டுபிடிச்சு இந்த உயிரினோட போக்குவரத்து இதெல்லாம் வந்து ஒரே நாள்ல 3 நிலைகளாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது. இது எல்லாம் மெய்ஞான போதமே இல்லை. நானை கடக்க உள் திரும்பி நின்று கடக்க என்னவாகிறது? பெரிய பொருளாவே பார்க்கிறோம். அதுக்கு வடிவம் இல்லை, அது நீங்குவதும் இல்லை, தோன்றியதும் இல்லை, இப்படி சென்று முடிகிறது. சரியா? இதை தான் நம்ம
டீட்டெயிலாக போயிடுவோம், பொழிப்புரை எல்லாத்துக்கும் போயிடுவோம். ஸோ ஆதாரமாயுள்ள உலக அறிவாகிய ஜீவபோத அறிவிற்கும், ஜீவபோதம்னா என்ன சொன்னேன், ஓயாம ஒரு குழந்தை உணர்ச்சி மயமா சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, சாப்பாடு தூங்கிடுது, சாப்பாடு அடுப்பாடு போட்டு பசி எடுத்து சாப்பிட்டு தூங்கிடுது, அவ்வளவுதான். கம்ப்ளீட் ஷட் டவுன், இல்லாட்டி கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி மனத்து மூலமா, அது என்னது, அது ஜீவபோதம் அது. ஸோ உலக அறிவாகிய ஜீவபோத அறிவிற்கும் அதற்கு அயலான அறியாமைக்கும், அதற்கு அயலான அறியாமைன்னு என்ன அர்த்தம், ஃபண்டமெண்டலா நான் எல்லாமே வந்து தன்னை தெரியாம இருந்தாதாங்க நீங்க வந்து நான்னே சொல்லிக்க முடியும், நான்னே பாதிக்க முடியும், அவைகள் எல்லாம் சத்தியமாக்கி கொண்டிருக்க முடியும், இல்லாட்டி ஆக்கிக்கவே முடியாதுங்க. அதனாலதான் இங்க எடுத்த எடுப்புலயே சைலன்ஸ் தாங்க, கேட்க 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 நீங்க உடனே வந்து ஜீவபோத பாவமே போயிடும், ஜீவபோதமே போயிடும். ஜீவபோதம் போறதுனால நீங்க செத்து போயிடுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது, தூக்கம் போல இருக்கும். அப்ப என்ன ஆகும், அந்த அந்த தூக்கமானது அடுத்த இன்டர்பிரேட்டர் வராம இருக்கணும், எதுவும் அங்க வந்து திருப்பி பழைய வாசனைகள்னால அடுத்தது வராத அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப ஷார்ப்பா தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தீர்களானால் பாக்கியவான்கள், அவ்வளவுதான். என்ன ஆகும், வியாபிக்க ஆரம்பிக்கும், பொருள் வியாபிக்க ஆரம்பிக்கும், இவ்வளவுதான் இதனுடைய சயின்ஸ். இதுக்கு மேல ஆன்மீகமே கிடையாது, ஆன்மபோதம் தான் உச்ச போதம். அதற்கு அயலான அறியாமைக்கும் ஆதாரமாயுள்ள அகந்தையாகிய தன்னை விசாரித்து, எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன, ஃபஸ்ட்டு நானுன்ற பாவத்துக்கும் அதனால ஏற்பட்ட உணர்ச்சிகளுக்கும் சத்தியத்தன்மை கொடுப்பதே வந்து அதை போய் நானுன்னு நம்ம போயாம பாவிக்கிறது. அதனாலதான் எண்ண கூட்டங்கள் எல்லாம் ஒரே கமிட்டடா இருக்கு, எல்லாரும் கம்பல்ஷன், ஏன்பா இப்படி பேசணும், ஏன்பா இந்த பிரச்சனையில சிக்கிக்கணும்னு சொன்னா என்னவோ பேசிட்டேன், என்னவோ மாட்டிக்கிட்டேன் அப்படிதான் சொல்லுவோம், தெரியாம மாட்டிக்கிட்டேன்னுவோம். ஸோ தெரியாம இருந்தவன்ற ஒருத்தன் எப்போ பாரு இருந்துட்டு இருக்கான் எல்லாருக்கிட்டையும், அறியாமல் இருப்பவன் ஒருத்தன் இருந்துகிட்டு இருக்கான், புரியாமல் இருப்பவன் இருந்துகிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க மூணு பேருமே பொய்க்கூட்டம், நான்னால கற்பிக்கப்பட்டவர்கள்னு தெரியாததுனாலதான் இந்த பிரச்சனை. மொத்தமே நான் என்ற அகந்தையாகிய அறியாமையினால் தெரிஞ்சவன் தெரியாதவன், புரிஞ்சவன் புரியாதவன், அறிஞ்சவன் அறியாதவனாக நாம் சதா இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன, ஆன்ம விஞ்ஞானத்தை சரணடையணும். ஆன்ம விஞ்ஞானத்தை ஒருவன் சரணடைய அடைய என்ன ஆகும், தெளிவு, தன்னுடைய பொய் சித்தத்து மேல தான் தன்னுடைய அனைத்து சார்புகளையும் அறுத்து எறிவான், பற்றுக்களை அறுத்து எறிவான், குணங்குறிகளை அறுத்து எறிவான், உணர்ச்சிகளை எல்லாம் கடப்பான். சோ அற்புதமான நிகழ்வுகள் அங்க வந்து காத்திருக்கின்றது. தனக்கு ஆதாரமாயுள்ள அகந்தையாக தன்னை விசாரித்து சுரூபத்தின் உண்மையை அறிந்து உணரும் பொழுது ஜீவபோத அறிவும் அஞ்ஞானமாகிய அறியாமையும் நாசம் வரும். அஞ்ஞானம்னா என்ன அர்த்தம், ஆழ்ந்த உறக்கத்துல இவ்வளவு விவகாரமயமா இருக்கிற இன்மை வந்து எங்க இருந்தா அதை தெரியாதுதாங்க அஞ்சம். ஜீவபோத அறிவுன்றது என்ன, அது தெரியாததுனால இங்க எல்லாத்தையும் வாரி போட்டுக்கிட்டோம். அதனால எப்பப்பாவது ஜீவபோதம் தற்போதத்துல என்னமோ அயல் அறிவுகள்னு சொல்லப்படுற உலகத்துல நடக்கிற விஷயங்களை உலகத்துல இவன் நானா விவகரிச்சுக்கிட்டு அதெல்லாம் சத்தியமாக்கி போட்ட அனுபவங்கள் இதெல்லாம் ஓயாம வச்சுக்கிட்டு ஃபில்லப் பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே கிச்சு கிச்சு மூட்டி சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். பட் எல்லாத்துக்கும் எண்டு, ஒவ்வொரு க்ஷணமும் அவனுக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கின்றது. விஞ்ஞானம் எப்பொழுதும் ஓபன் சயின்ஸ், ஆன்மா ஓபன் சயின்ஸ், உலகறிந்த ரகசியம், நம்ம மெனக்கடணும், நம்ம தான் வந்து தாபம் கொண்டு பணிவு கொண்டு சரணாகதி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம புத்தியையும் நம்ம மனத்தையும் கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்க மெச்சூர் ஆயிட்டீங்கன்னா குரு அங்க நிற்பார். குரு வந்து உள்ளேந்தும் வருவார், வெளியிலையும் ஒருத்தர் வந்து உங்க பாஷையை பேசணும், உங்க பாஷையை பேசினாதான் உங்களுக்கு புரியும், அப்படி அதுவும் நடக்கும். அப்படி பேசியவர்கள் தான் எல்லா அவதார புருஷர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனாலும் வந்து அவங்களெல்லாம் கோட்டை விட்டாச்சு. அதுல முத்தாய்ப்பாக ஃபாஸ்ட் ட்ராக்ல சொல்லி கொடுத்தவர் தான் நம்ம பகவான் ரமண மகர்ஷி. இப்போ இங்க போயிடுவோம் பொழிப்புரைக்கு. ஜீவனானவன் தனக்கு அயலான உடல் உலகங்களை அறிகிறானே அன்றி அவற்றை காண்பவனும் அறிபவனும் யார் என்று அறிவதே இல்லை. ஓயாம பகவத் வச்சனாமிரதம் பூரா போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்வார், இந்த ஏதாவது கேள்வி கேட்டாலும் இந்த கேள்வியை கேட்பவன் யார்,
அவனை பத்தி உங்ககிட்ட என்ன விவரம் இருக்கு? அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவார்? இந்த இந்த கேள்வியோ இந்த சந்தேகம் கொண்ட இந்த மனிதனோ இப்ப என் முன்னாடி வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இவர் நேற்று உங்களுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் இவர் இருந்தாரா? அப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை இல்ல. அந்த பிரச்சனை இல்லாத தன்மை யாருக்கு இருந்தது? அது இப்பொழுது யாரை விட்டு விலகியது? இவ்வளவுதானே பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, தூக்கம், எல்லாத்தினோட சயின்ஸும் வந்து எங்கேயோ இல்லையே. இறந்த பிறகா போய் கண்டுபிடிக்கிறது? வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதே வாழ்ந்துட்டு இருக்கிறவன் வந்து எப்படி தோன்றி தோன்றி மறைகின்றான்? ஒரு உணர்ச்சிக்கும் இன்னொரு உணர்ச்சிக்கும் அதாள பாதாள கேப் இருக்கும் ஞானிகளுக்கு. நீ என்ன உணர்ச்சி மயமாவே இருக்க மாட்டாங்க, சாதாரண ஆன்மபோதத்திலே இருப்பாங்க. நீ என்ன நம்ம அறுதிட்டு தெளிந்து பகுத்து அந்த கடல்ல மூழ்கி நீந்தி கொண்டிருக்கணும் வாழும் பொழுது. அற்புதமான விஷயம் என்ன, கேட்கிறவங்க எல்லாம் வந்து சிறு வயதுக்காரர்கள், எல்லாம் வந்து சம்பேர் பிட்வீன் 25 to 40 to 50க்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் அற்புதமான விஷயம். என்ன இது ஒரு சயின்ஸ், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ். நம்ம பார்க்கறதுன்ற விளையாட்டு மாதிரி ஒரு விளையாட்டு, த்ரில்லான விளையாட்டு இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது, அப்பேற்பட்ட விளையாட்டு இது. ஜீவனானவன் தனக்கு அயலான உடல் உலகங்களை அறிகின்றானே என்று அவற்றை காண்பவனும் அறிபவனும் யார் என்று அறிவதே இல்லை. அனைத்தையும் தெரிந்து கொள்ளும் தன்னை தெரிந்து கொள்ளாமல் மற்றவற்றை தெரிந்து கொள்ளுவது அறியாமை என்று அறிவாகுமா என்று கேட்கிறார் பகவான். அவர் பரம ஞானி. ஞானமே சொரூபமாக, ஞானமே சொரூபமா ஆயிடுவோம், ஞானமே சொரூபமா ஆயிடுவோம். நான் என்னுடைய 11 வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் வந்தேன், பொறுமையாக பார்த்துக்கிட்டே வந்தேன், எதையும் விட்டு விடலை. விட்டு விடலைன்னா நான் அனுபவங்களை பார்த்து 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 ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. இன்னைக்கு அப்படி பண்ணியே, இன்னைக்கு விடுங்க, அப்படி பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே அப்படியே கையில் தண்ணியை வாங்கினா விரல் இடத்துகளில் அப்படியே வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதை போல் இங்கே பொய்யான வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு காத்தால என்ன பண்ணோம்னு கேட்டால் கூட ஒரு உணர்ச்சி கூட இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயது இருக்கிறது. எவ்வளோ சாப்பிட்ருப்போம், எவ்வளோ பேசியிருப்போம், எவ்வளோ நினைச்சிருப்போம், எங்கேயாவது ஏதாவது ஒரு ட்ரேஸ் இருக்கா இவ்வளோ வாழ்ந்தவர்களாக? ஏன்னா இருக்கிறது மெய்ப்பொருள் ஒன்று தான், அதை கோட்டை விட்டுட்டு இது வழியாகவே செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோமே தவிர உள்ள நின்று யாருப்பா இந்த பார்ப்பவன், தெரிந்து கொள்பவன், அறிந்து கொள்பவன், புரிந்து கொள்பவன் அப்படின்லாம் பார்க்கறதே கிடையாது. மனிதன் உலகப் பொருட்களை பஞ்ச இந்திரியங்களினால் அறிவதையே அறிவென்று நினைக்கிறான். எல்லா பெர்செப்ஷன்ஸ், புலன் நுகர்ச்சிகள், 5 இந்திரியங்கள், 5 புலன்கள். அது ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி 4 வயசு குழந்தைக்கு வயாம ஆக்டிவிட்டி மயமா இருக்கோ, இவ்வளவுதான் நானும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அடுத்த நாளுக்கு வெயிட் பண்றான், 21ஆம் தேதிக்கு வெயிட் பண்றான், 22ஆம் தேதிக்கு வெயிட் பண்றான், ஊரடங்கு முடியறதுக்கு வெயிட் பண்றான். இப்ப இவன் யாருன்னே தெரியல, இப்ப இவனும் மாட்டிக்கிட்டவன் மாதிரி இருக்கான், தப்பிக்கிறதே நினைக்கிறான். இது என்ன தப்பித்தல்? உடல் தப்பித்தல், உடல் விவகரித்தல், 5 இந்திரியங்கள் நன்றாக இன்னும் விவகரித்தல். உலகத்துல ஊர் ஊரா சுத்தி சுத்தி பேசி பேசி கண்ணால பார்த்து பார்த்து தொட்டு தொட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அது ஃப்ரீடமா? செம்ம 10க்கு 10 ரூம்ல மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தையை போய் ஃப்ரீடம் சொன்னா என்னத்தான் சொல்றது? எப்ப ஃப்ரீடம் வரும்? இது அனைத்தும் எங்கேருந்து பாவது? என்கிட்ட நடக்கிற அத்தனை விவகரித்தல்களும் அதுக்கு ஆதாரம், நம்ம ஆதாரமான பொருள் எது, அறிவு எது, இருப்பு எது, உணர்வு எது? இதுதானங்க ஃப்ரீடமா இருக்கு. மூலச்சாவியை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? மூலத்தினோட சாவியை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அதுக்கு தன்னைத்தானே தனக்கு நிதானம் காண்பித்து, தனக்குள் திரும்பி, தனக்குள் அமர்ந்து, தனக்குள் சதா சாட்சி ரூபம் போல அப்படியே இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு வரணுமா இல்லையா? நான் பார்த்துக்கிட்டு வந்தேன், நிறைய பண்ணியிருக்கேன் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் பண்ணாம நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணதுனால அடையிறதுன்றது இல்லை, வாழ்க்கையே இதுதான். நீங்க என்னவா வேணா இருங்கோ, பட் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கூட இதுல இருந்து வாழப்படணும். அந்த வாழ்க்கை கூட இதுல இருந்து வாழும்போது நல்லா மெளிருது. நீங்க அந்த வேலைய அந்த தொழில் புரிபவனாக உங்களை டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா டெக்னாலஜிக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்க. உங்க அறிதல் தெரிதல் புரிதல்லாம் விரிவே அடையாது. ஆனா நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல உங்க வாழ்க்கைய உங்க சகஜமான மற்ற தொழில்கள்லையும் கதாபாத்திரங்களையும் அப்படியே முதன்மை ஸ்தானம் இது கொடுத்து பண்ணீங்கன்னா
அவைகளும் மிளர்கின்றன, அவைகளிலும் நீங்க எக்ஸலன்ஸ் அத்தனையிலையும் போறீங்க. சரியா? மனிதன் உலக பொருட்களை பஞ்சேந்திரியங்களினால் அறிவதையே அறிவென்று நினைக்கின்றான். இதை அறியாமை என்றே கூறுகிறார் பகவான். அப்சல்யூட் நான்சென்ஸ். ஏன்னா அது வந்து பொருள்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, கண்ணு வந்து காட்சியில மாட்டிக்கிட்டு இருக்கு, காது வந்து ஓயாம பாட்டு கேட்கறது, அரட்டை அடிக்கிறது, வம்பு பேசுறது, இப்படி இருக்கலாம். அவனுடைய நானையே காது மூலமா அவன் லாக் பண்ணி வச்சிட்டான். எது அரட்டை அடிக்கிறது, அந்த பேச்சுக்களை கேட்கறதுல, விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்குதுல, அந்த நானை ஓயாம ஓயாம என்னமோ இது மூலமா கேட்டு கேட்டு பேசி பேசி பட்ட திட்டுற மாதிரி, பட்டிமன்றம் சொற்பொழிவு ஆற்றி 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 இவர் என்னமோ மேதாவித்தனார், என்னைக்குமே இன்னும் நிறைய வந்து இருட்ட வந்து சேர்த்துக்கலாம். அதற்கு நேர் மாறு என்னது? உன்னுடன் நீ தனித்து இருத்தல், ஏகாந்தமாக இருத்தல். உனக்குள்ள எழும்புற ஒரு ஓசையே ஃபுல்லா ஒரு எண்ணத்தையே அதுல எல்லா டைமென்ஷன்லயும் நீங்க இருக்க முடிச்சீங்கன்னா நீ ஜெயிச்சிட்டீங்க. உலகத்துல போய் பட்டிமன்றம் நடத்தி அந்த நடுவரா மாதிரி ஜெயிக்கிறது கிடையாது. ஜெயிப்பவனே எவன் அப்படின்ற அடிப்படையில உங்ககிட்ட இருக்கு. நீங்க பத்துக்கு பத்து ரூம்ல போட்டுக்கிட்டு நான் எல்லாம் என்னமா பேசிக்கிட்டு இருக்கேன், நான் என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் என்னமா பாத்துக்கிட்டு இருக்கேன், திருப்பி திருப்பி என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட திருப்பி திருப்பி அதே படத்தை ஓட்டுறதுல உனக்கு போரே அடிக்கல. ஏன்னா உனக்கு உண்மையே என்னன்னு தெரியல. இது அறியாமை அப்படின்னு கேட்டகாரிக்கெல்லாம் பகவான் வந்து சொல்லுகின்றார்னு இங்க வருது. இதை அறியாமை என்று கூறுகிறார் பகவான். ஏனெனில் ஒன்றை அறிகிறேன் என்று சொல்லும் பொழுது மற்றதை அறியவில்லை என்கிறான். ஒன்றுக்குள்ள லாக் ஆகும் பொழுது, உங்க தொழிலுக்குள்ள நீங்க லாக் ஆகும் பொழுது வேற ஒண்ணுத்த பத்தியுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அது மேல மோகம், படத்து மேல மோகம், புகழ் மேல மோகம், இமேஜ் மேல மோகம், என்ன பார் என் இமேஜ் பார்னு அது மோகம், கலைத்திறமைகள் மேல மோகம், பேச்சு சாதுரியத்தை மேல மோகம், நிறைய தெரிஞ்சுக்கிறது மேல மோகம், தெரிஞ்சின்றவன் யாருன்னே தெரியாம தெரிஞ்சுக்கிறது மேல போகும், அறிந்து கொள்பவன் யாருன்னு தெரியாம அறிந்து கொள்வதில் போகும். எவ்வளவு புஸ்தகம் படிச்சிருக்கேன் தெரியும், இவ்வளவு புஸ்தகத்தை எங்கு தேக்கி வைத்திருக்கிறாய், எது படித்தது உன்னிடத்தில், அதை பத்தி தெரியுமா உனக்கு? உண்மையில் உன்னிடம் படித்தவன் எவன்? கண்ணா படிச்சுது, தாட்ஸா படிச்சுது, புத்தி உணர்ச்சியா படிச்சுது, எங்க போகுது? எல்லாம் படிச்ச பிறகு ஆழ்ந்தவர்கள் இல்லையே. எவ்வளவு படிச்சாலும் எக்ஸாமுக்கு போனா அங்க போனா மறந்து போயிட்டேன். எல்லாம் காணல் நீர் போல நடந்துட்டு இருக்கிற அத்தனை பஞ்ச புலன்கள் மூலமாகவும், மனம் மூலமாகவும், புத்தி மூலமாகவும், அறிதல் தெரிதல் புரிதல் எல்லாம் ஹம்பக். அதுல ஒரு உணர்ச்சி ஒரு எண்ணம் பார்க்க முடியுமா? சூப்பர். அதனால் இரண்டும் அறியாமையே என்கிறார். ஏனெனில் ஒன்றை அறிகிறேன் என்று சொல்லும் பொழுது மற்றதை அறியவில்லை என்கிறான். அதனால் இரண்டும் அறியாமையே என்கிறார். மற்றொரு காரணமும் காட்டுகிறார். ஆன்மா அனுபவத்தில் இவை இரண்டும் சேர்ந்தார் போல் அழிந்து விடுகின்றன. அறிவும் போயிடுறது, அறியாமையும் போயிடுறது. அதை நீ அறிஞ்சதும் போயிடுறதுங்க, அறிஞ்சவனும் போயிடுறான். அப்புறம் நீங்க இந்த உலகத்துல அறியாததெல்லாம் வேற இருக்குல்ல, அதெல்லாம் கூட போயிடுது. பரம திருப்தி வருது, பரம சாந்தம் வருது, உடனடியாக அமைதி, உடனடியாக அன்பு, உடனடியாக காலந்தேசத்தை கடந்த நீங்களே இல்லை, உடம்பே இல்லை, காலம் தேசம் கிடையாது, பிரபஞ்சம் கிடையாது, விஷய நுகர்ச்சிகளே கிடையாது. அறிவு அறியாமை எனக்கு இது தெரியும், அதை படிச்சவன் இதை படிக்காம எதுவுமே கிடையாது. சர்வசாதாரணமா தம்மியா உடம்பு செத்தாற் போல கிடக்கிற தூக்கத்திலேயே இது நடக்குதுன்னா ஆன்ம அனுபவம் எப்பேற்பட்ட ரிச்சா இருக்கணும். நினைச்சு பாருங்க, ஆன்ம அனுபவம்ன்றது எப்பேற்பட்ட வித்தையா இருக்கணும், அதுக்கு எப்படி தாபம் கொள்ளணும், எப்பேற்பட்ட ஒரு தேக்கி வச்சுட்டு இருக்கிற சொக்க தங்கம் போல இருக்கிற ஒரு இன்ப அனுபவம், அது ஆனந்த அனுபவம், அதுக்கு எப்படி இருக்கணும் நம்ம, அதத்தான் இங்க சொல்றாரு. ஆன்ம அனுபவத்தில் இவை இரண்டும் அறிவு அறியாம, நானு, பிரபஞ்சம், இங்க கிளாப் வாங்கினது, பதவி வாங்கினது, பட்டம் வாங்கினது, எல்லாமே போயிடும். உலகை அறிகின்ற அறிவு சுட்டறிவு ஆகிய தற்போதமாகும். உலகம் அப்படின்னு வந்து நீ அங்க சத்தியமா வேற உன்னை நிறைக்க வச்சு அங்கேருந்து ஏதோ கிடைக்கிற மாதிரி உன் புத்தி அதுல மாட்டிக்கிட்டு அதை அறிஞ்சார் போலையும் அனுபவிக்கிறா போலையும் எனக்கு என்ன, அது பேர் என்ன, தற்போதம். ரெண்டும் ஒன்னா
அதான் சொல்லுவாங்கல்ல, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேரும் பொழுது ஒரு பல்பு எரியுது இல்ல, அத போல புத்தியில ஓயாம பழைய உணர்ச்சிகள் வந்து வந்து தற்போதம் தற்செயலாக ஒரு உணர்ச்சி மயமாக நான் தன்மை இன்னும் இறுகுகிறது, இன்னும் அறியாமையை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது அனுபவங்கள் மூலமாக. அதனாலதான் இங்க வந்து உணர்ற பாதையில இருக்கிறவன் இல்ல, நோ மோர் எக்ஸ்பீரியன்சஸ், நோ மோர் எக்ஸ்பீரியன்சிங். அட தண்டம்பா, எல்லாமே தண்டம்பா. எப்பேற்பட்ட புலன் நுகர்ச்சினால கிடைக்கிற எப்பேற்பட்ட ஆனந்தமா இருக்கட்டும், தண்ட கர்மாந்தரம் பிரயோஜனமே இல்லைப்பா. ஏன்னா எனக்கு என்னென்ன தெரியல, யாருக்கு நடக்குதுன்னு தெரியல. இந்த நாக்கு எவ்வளவு சாப்பிட்டிருக்கு, இந்த வாய் எவ்வளவு பேசியிருக்கு, இந்த அவன் காது எவ்வளவு கேட்டிருக்கு. கேட்பவன் யாரும் தெரியாது, சுவைத்தவன் யாரும் தெரியாது, பேசியவன் யாரும் தெரியாது, உறவு கொண்டவன் யாரும் தெரியாது, மோகித்தவன் யாரும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. கட்டி போட விட்டுருக்கு பத்துக்கு பத்து ரூம் சிறை, பெரிய சிறை, ஒவ்வொரு உடற்கூடும் சிறை. அதனால தற்போதம்னு பேரு, தற்போது தற்செயலாக எழும்புகின்ற உணர்ச்சியில பரவசப்பட்டுறேன். அது உணர்ச்சி மயமாயிடுற மாட்டிக்கிற மாட்டி மாட்டி, இதுதான் உச்சகட்ட அனுபவம் போல நினைச்சிருக்கேன். இதுல கடைய போட்டிருக்கான் ஆசிரமம், புரியுதா? அவன் என்ன பண்ணிட்டான், ஒண்ணுமே தெரியாது. ஆன்மான்றது கிலோ எவ்வளவுன்றான், விழிப்பு நிலையே ஆகிட்டான். அவன் ஆசிரமமும் அவன் புத்திக்குள்ள வந்ததை அவன் என்னமோ போட்டுட்டு கோடிக்கணக்கான பேர்களை வாங்க வாங்க வாங்கன்னு ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாம் பச்சை போய். உலகை அறிகின்ற அறிவு சுட்டறிவாகிய தற்போதமாகும். அதற்கும் உலகிற்கும் ஆதாரமாய் உள்ள தனது யதார்த்த சுரூபத்தை அறிந்தால் தற்போது அறிவும் அறியாமையும் அற்றுப்போகும். அறியாமைன்றது நான் நான் என்னுடைய குரூப்பை ஓயாம நினைச்சு பாவிச்சு தொழில் புரிஞ்சுக்கிட்டுற தன்மை, ஓயாம அதை முன்னிட்டு தொழில் புரிந்து கொண்டிருக்கும் தன்மை தான் வந்து தற்போதம், அறியாமை, சரிங்களா? அப்புறம் உலகத்தை பிடிச்சுக்கிறோம், உலகத்தில் இருக்கிற விஷயங்கள்ல இருக்கிற அறிவெல்லாம் போட்டு இந்த நான்ல ஒன்றும் நம்மளுக்கு தெரியல. அதனால நான பலப்படுத்தணும்னா அங்க கிடைக்கிற கைத்தட்டுதல்கள், அங்க கிடைக்கிற பணம், அங்க கிடைக்கிற புகழ், அப்படி இப்படி ஜங்க் பூரா வேற ஒவ்வொரு நானோ செகண்டும் வந்து அகந்த வந்து பை டிஃபால்ட்டு ஆன்ம ஞானத்தை அது தேடலைன்னா இங்க வந்து ஒயிட் காலர் ரவுடிசம் போல தன்னைத்தானே மாற்றிக்கொண்டிருக்கும். உலகிற்கும் ஆதாரமாய் உள்ள தனது யதார்த்த சுரூபத்தை அறிந்தால் தற்போது அறிவும் அறியாமையும் அற்றுப்போகும். அறிவது அறிவல்ல, எது எதையோ மனசு மூலமா அறியறதோ, புத்தி மூலமா அறியறதோ, தெரியறதோ, புரியறதோ, இது அறிவல்ல. இருப்பே அறிவு என்பது பொருள். எது இருப்பு? சைலன்ஸ். ஒரு க்ஷணம் உங்ககிட்ட இருக்கிற எழுந்திருக்கிற ஒரு உணர்ச்சி கூர்மையா பார்த்து அது உதிக்கிற இடத்த பார்த்து திருப்பி உதிச்ச இடத்துல அது போய் மறையறதையும் பார்த்து கம்ப்ளீட்டா உணர்ச்சியும் பார்த்து யாருக்குன்னு பார்த்து, நான் அழிகின்றது, தற்போத உணர்ச்சி அழிகின்றது, அது என்னது? இது இருப்பு. இருப்பையும் அறிவையும் பிரிக்க முடியாது, தூய அறிவையும் பிரிக்க முடியாது. இது பொய் அறிவு. உணர்ச்சியா எழுந்தது பொய் அறிவு. பொய் அறிவு தோன்றுகின்ற இடமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடமும் அது மறைகின்ற இடமும் ஒரு சேர நுட்பமாக ஒருவனுடைய கண் உள் பார்வை திரும்பி நின்று கடந்ததானால், உணர்ந்ததானால், பார்த்ததானால் அங்க என்ன நடக்குது? அதுதான் மெய்யல், அதுதான் உண்மையா. அந்த அறிவு வந்து இருப்பே, அசையாத இருப்பு. இருப்புன்னா இங்க அச்சலமான இருப்பு, சலனித்தல் இல்லாத இருப்பு, சரியா? இந்த பாட்டில் உள்ள அறிவு அயற்கு என்ற சொல்லில் உள்ள அயல் என்ற சொல்லுக்கு பொருள் இரண்டு விதமாகும். அயல் அறிவுனா என்ன? ஃபர்ஸ்ட் நானே அயல்ங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் காத்தால ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து எழுந்துக்கிறீங்களே, ஃபர்ஸ்ட் அயல் அறிவு என்ன? நானும் என்னுடைய கூட்டமும், ஒவ்வொருத்தருடைய நானும் அவர்களுடைய கூட்டமும், அதுவே அயல் அறிவு. இன்னொன்னு என்ன? அது வேற உலகத்தை வேற பிடிச்சி, உலக விஷயங்கள் எல்லாம் வந்து காணக்குள்ள அதை வச்சுக்கிட்டு இது எழுந்துக்காம இருக்க முடியாது. இது எழுந்துக்கிறதே அம்மையமா தான் எழுந்துக்கிறது, அயல் அறிவா. எழுந்துட்டதுக்கு மேல இன்னொரு அயல் அறிவை போய் அயல் அறிவு அயல் அறிவை போய் சேருக்கு. ரெண்டுமே அயல் அறிவு.
ரெண்டு விதத்திலையும் சொல்றாரு. அறிவுக்கு அயலான அறியாமை என்பது ஒன்று, இது பேரறிவுக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அறிவுக்கு அயலாக இருக்கிற அறியாமைன்றது என்ன, நான் நான் தான், நான் தூங்கிட்டு இருக்கான், எழுந்துன்னா விவகாரமயமா ஆயிடுவான். அப்படின்னா சாதகம் எங்கெங்க இருக்கு, எங்கேயாவது போய் வெளில போய் உட்காந்து பண்றதுக்கு இருக்கா, யாருடைய பேசி போய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கா? நீங்களே பெரிய ஞான போதம் கொடுக்குற ஒரு பெரிய ஆசிரமம், உங்க கூட உட்காரணும், அவ்வளவுதான். உங்களை நீங்க பொறுத்துக்கணும், பொறுத்துக்கு பொறுத்தவர் பூமி ஆழ்வார். அறிவுக்கு அயலான அறியாமை என்பது ஒன்று, அறிகின்றவன் தனக்கு அயல் என்று எண்ணுகின்ற அறிவடு பொருளாகிய பிரபஞ்சம் மற்றொன்று. சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிற நானே ரிஜிஸ்டர்ட் பாஸ்ட் மெமரிஸ் ரேஷியல் மெமரி எல்லாத்தையும் அவன் பேச போறது பார்க்க போறது எல்லாம் மெமரியிலேருந்து வெளில படம் ஓட போகுது. அவனுக்கே ஓடி அவனையே பிரமிக்க வச்சு ஃபர்ஸ்ட் அறியாமையில் எழுந்துக்கிட்டான். எழுந்துன்றத அங்க வேற வளர்க்குறான், தீயை இன்னும் என்ன பண்றான், பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு புரியுதா, என்னை பார் என் திறமையை பார்னு சொல்லிட்டு இந்த அறியாமையை கடை விரிக்கிறான். இப்படி ஆன்மீக கடையும் விரிக்கப்பட்டிருக்கு. பொறுமா, அடங்குதலே இல்லாத ஆன்மீகம் பேர் தான் ஆன்மீகம். எங்கேயும் அடக்கமே கிடையாது, எங்கேயும் மனத்தை ஒடுக்கிறதுக்கோ மனத்தை நேரடியா பார்க்கறதுக்கோ மனத்தை கடந்த பொருள் இருக்குன்றதுக்கோ தமிழ்நாட்டினுடைய உன்னதமான சொல்லான உள்கடை கடவுள்ன்றத காமிக்கிறதுக்கோ ஒருவரும் இல்லை, காட்டுவதும் இல்லை. எங்கேயோ அதற்கு மாறாக வேக வேகமாக அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த அறிவென்ற மனதுக்கும் அதனால் பிரகாசிக்கும் உலகத்திற்கும் ஆதாரமாய் உள்ளது அகங்காரம். எங்க முடிச்சு விழுது, ஏன் தொடர்ச்சி வருது? நீங்க பாத்தீங்கன்னா நான்ல நம்ம வந்து ஆன்மீகத்தை கூட நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம நம்ம எடுக்கிற சசங்கத்தை கூட என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ள நிறைய டிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியா எப்படியா அப்படியா அப்படின்னு யாரோ ஒரு அதிகாரி மாதிரி மொத்தத்துல அவன் இல்லாம வந்து அங்க வந்து ஒரு டிபேட் நடக்காது. அவனே அறியாம களைஞ்சியும் அவனுடைய அறிதல் தெரிதல் புரிதல் எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் ஓயாம தனக்குத்தானே மெய்ப்பிச்சுக்கிட்டு இருந்தாதான் அவனுக்கு உயிரே வாழணும், வாழ்கின்றவர் போல தோணும் பொழுது. அதனால என்ன பண்றான், எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எல்லாரும் இது அப்படி பண்ணி பாருங்களேன், இப்படி பண்ணி பாருங்களேன், அங்க போங்களேன், அந்த சாமி கிட்ட போங்க, அட போங்கப்பா. ஸ்பிரிச்சுவல் ஷாப்பிங் ஆன ஷாப்பிங் நடக்கும் அந்த உலகத்துல, அங்கேயே இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க. மொத்தனுக்கும் தெரியாது உள்ளே இருக்கு அந்த அந்த மெத்தட சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆமன் அந்த பொருள். ஆனா ஆமன் பேசுகின்ற அந்த விழிப்பு நிலை ஆள் இல்லை, ஆழ்ந்த வர்க்கத்துல உணரல, உணராதனால்தான் நிறைய பேச்சு வெளியிலையும் எல்லாரையும் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். இந்த அறிவென்ற மனதுக்கும் அதனால் பிரகாசிக்கும் உலகத்திற்கும் ஆதாரமாய் உள்ளது அகங்காரம். அது உதித்து ஒடுங்கும் இடம் உண்மையின் சொரூபமாகிய ஆன்மாவாகும். உதித்து ஒடுங்கும் இடம், உதிக்கின்ற இடம் ஒடுங்குகின்ற இடம், உணர்ச்சி உதிக்கின்ற இடம் ஒடுங்குகின்ற இடம் மறைகின்ற இடம், உணர்ச்சியினால் உந்தி எழுப்பப்பட்ட எண்ண ஓட்டங்கள் உதிக்கின்ற இடம், எண்ணுபவர்கள் உதிக்கின்ற இடம், கதாபாத்திரங்கள் உதிக்கின்ற இடம், கதாபாத்திரங்களை இங்க ஷைன் பண்ணுவாங்க. புரியுதா? அவர் விழிப்பு நிலை சுவாமிஜி, விழிப்பு நிலை குரு, விழிப்பு நிலை மனதுக்குள்ள, அதுக்குள்ளதான் பார்த்திருக்காரு. மீதி நிலைகள் எல்லாம் அவர் என்னன்னு கூட அவருக்கு லவலேசும் தெரியாது, பேசவே மாட்டார். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்க, கொஞ்சம் இதை பத்தி சொல்லுங்களேன், அதை பத்தி சொல்லுங்களேன், நிறைய செலவழிச்சிருக்கேனே, கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொடுத்த காசு கொஞ்சமா சொல்லி கொடுங்களேன்னு கேளுங்க, கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா பார்த்துருந்தா தானே கிடைக்காது. ஸோ யாருமே பேச மாட்டாரு. ஸோ அங்க முடிச்சு போடுவது அகந்தை. ஆனா அகந்தையினால் முடிச்சு போடப்பட்டு தன் மனத்திலும் புத்தியிலும் இப்படியெல்லாம் தான் மெத்தடா மாத்தி இருக்கும் ஆன்மீகத்தை, தன்னுடைய ஸ்பெஷல் பிராண்டட் லேபிள் வேற வச்சுப்பாங்க ஒருத்தர். புரியுதுங்களா? செத்தவன் போல இருக்கிறதான் உச்சகட்ட ஆன்மீகம். சாகாமல் சாகும் கலைன்றது என்ன, எண்ணம் எழுந்துக்கும் போது எண்ணுபவனாங்க நீங்கள் இல்லாமல் இருந்தீங்களா அந்த எண்ணம் வந்து அனாதையாட்டும், இல்லாட்டி நீங்க எண்ணுபவனா அனாதையா அங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த எண்ணுபவனை கொண்டு போய் ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ இந்த எண்ணுபவன் எதையோ எண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க கரெக்டா எண்ணினதை எங்களுக்கு எனக்கு எங்களுடைய எண்ணங்களா மாத்துங்க, எங்களுடைய உணர்ச்சிகளா மாத்துங்கன்னு போது அவர் நல்ல மெத்தட் பிராண்ட் போட்டு வச்சிருக்காரு. எந்த பிராண்டிலும் கிடையாது, பரம்பொருள்
ஆழ்ந்த உறக்கம் பாரம்பொருள் தன்மை உள்கடந்த தன்மை. நன்றாக நன்றாக சூக்குமத்தெல்லாம் நல்லா வாங்கிக்கணும், இல்லாட்டி ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள், வாழ்க்கை விரயமாகிவிடும். அவ்வளவு. இந்த அறிவென்ற மனதுக்கும் அதனால் பிரகாசிக்கும் உலகத்திற்கும் ஆதாரமாய் உள்ளது அகங்காரம். அது உதித்து ஒடுங்கும் இடம் உண்மையின் சொரூபமாகிய ஆன்மாவாகும். அனைத்திற்கும் ஆதாரமாய் தோன்றி மறையாது ஒளிரும் தன்னை ஆன்மாவை அறிந்தால் இந்த அறிவு அறியாமைகள் அழிந்து போகும். இதுதான் உண்மை அறிவு என்பது பகவானின் உபதேசமாகும். அதாவது என்ன, தான் என்று தான் என்பது தோன்றி மறையாது, ஆனா அனைத்திற்கும் ஆதாரம். அதுதான் இந்த லைன்லயே வருது. என்ன சொல்றார், அறிவு அயற்கு அறிவதற்கு அறிவு அறிவோ அறிவயற்கு அறிவு அயலுக்கு ஆதாரம் தன்னை அறிய. தான் என்கிறது முழுமையான பொருள். ஆன்மாவை பத்தி பேசுப்பா. அத்தனை சாப்ட்வேர் ப்ரோக்ராமுக்கும் ஃபர்ஸ்ட் மொபைலா இருக்கட்டும் லேப்டாப்பா இருக்கட்டும் உச்சக்கட்ட ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிஷன் 5G இப்போ லேட்டஸ்ட் பொருள். ஃபர்ஸ்ட் அதுக்கு அடிப்படை என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எது அந்த ஆன்ம பொருள்லேருந்து அணுத்துகள்களாக விசைகளாக டார்க் மேட்டராக டார்க் எனர்ஜியாக குவாண்டம் ஃபீல்டில் உற்பத்தியான அந்த பொருள் உள்கடந்த தன்மையாக இருக்கும் அந்த பொருள் தான் வந்து 5G இங்கே மாறுது. அந்த 5G ப்ராசஸிங் உங்களுடைய மொபைலில் ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் வச்சுக்கிட்டு சும்மா இன்ஸ்டண்டாக அப்படியே எவ்வளோ பிக்சல் கேமரா போடுங்க, எவ்வளோ அவ்வளோ பிக்சல் கேமரா அவ்வளோ மெமரி பேக்கப் அது இது வச்சு லேட்டஸ்ட் ஃபோன் 5 lakhs உங்கள் ஃபோன். என்னது இது ஆன்ம பொருளினுடைய ஜட இயக்கத்தினுடைய வெளிப்பாடு. நீங்கள் யார், நீங்கள் ஜட இயக்கமா ஆன்ம பொருளேவா, அவ்வளோதான் இங்கே சேலஞ்ச். கடைசி சேலஞ்சுக்கு வந்தாச்சு நம்ம பூமியில். அதனால தான் 750 crore மக்களையும் அரசு அரசு எல்லாரையும் வச்சு உள்ள 10க்கு 10 ரூம்ல போட்டு வச்சிருக்கு. உள்ள ஏற்கனவே சிறைன்றது நம்மளுக்கு தெரியல. இந்த சிறையிலேருந்து விடுபட்டா, இந்த கூட்டுலேருந்து பொய் கூட்டுலேருந்து பொய் நானிலிருந்து விடுபட்டா ஆன்ம விடுதலை, பிரபஞ்ச விடுதலை. பிரபஞ்சத்தில் அது எதிரொலிக்கும். நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருமே ரொம்ப சின்சியராக ஸ்ரத்தையாக 24 மணி நேர அவர்களுடைய 3 நிலைகளான அத்தனை வாழ்க்கை நிலைகள்லையும் பொறுமையா நிதானமாக உள் திரும்பி இருந்து கவனித்து ஒண்ணுமே இல்லை, வெறுமை இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் உண்மகம் பார்வை. சத்சங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், உண்மகமா இருக்கணும், சசங்கம் கேட்கணும், உண்மகமா இருக்கணும், சசங்கம். இவ்வளவே வாழ்க்கை. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அற்புதமான ஒரு க்ஷேத்திரமாக மாறிவிடும். க்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம், ஷ அப்படின்ற வார்த்தையே பிரான்ற வார்த்தையே என்னன்னா சேவிங்னு அர்த்தம். சமஸ்கிருதத்துல வந்து எல்லாம் ரூட் வேர்டு திர அப்படின்னு வந்து அதான் சொல்லுவாங்க, காயத்ரி மந்திரம்னு வாங்க. மந்திரம்னா என்ன, மனநா திராயத்தே இது மந்திரக. மனநாத்துனா என்ன, ரிப்பீட்டட் கான்டம்ப்ளேஷன் அர்த்தம். உள்ளுக்குள்ள அதை வந்து அப்படியே ஸ்மரிச்சுக்கிட்டே இருந்தா அந்த மந்திரமே வந்து காப்பாற்றுகின்றதாம். யாரே உருப்போடுகின்றவனை, அதை கவனிக்கின்றவனை. அதுக்கு மேல இருக்க ஆன்ம ஞானம் எங்க, துவனியே எங்க உற்பத்தி ஆகுது. மந்திரத்தை உச்சரிக்கிற ஜபிக்கிற நினைக்கிறவன் எங்க உற்பத்தி ஆகிறான், அது ஆன்ம ஞானம். அதாவது எங்கேயோ இருக்கு, வெறும் ஒரு சொல்லு, ஒரு மந்திரம் திரா மனநா திராயத்தை இது மந்திரக. இதுதான் இது மந்திரத்துக்கு டெஃபினேஷன். அந்த திரான்ற வார்த்தை, அந்த திரா வந்து ஒரு க்ஷேத்திரம்ன்ற இடத்தோட சேர்ந்ததுன்னா அந்த க்ஷேத்திரம் புண்ணிய க்ஷேத்திரங்கள்னு சொல்றாங்களே அது காப்பாத்துது. க்ஷத்ரியன் சொல்றாங்களே அவன் யாரு, ஒரு குலத்துல வந்தவன் அவனுக்கு நிஜமாவே வீரம் இருக்கிறது, புரியுதா, அவன் உடம்பில் வந்து வீரம் இருக்கிறது, அதனால அவன் க்ஷத்ரியன்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா காயத்ரின்னு பாத்தீங்கன்னா காயம் உடம்பு, 3 உடம்புகள். என்னென்ன உடம்புகள், அன்னமயம் இந்த உடம்பு, ஸ்தூல உடம்பு, சூக்குமோடு அறியாமை உடம்பு. 3 உடம்புகளையும் காப்பாற்றி புத்தியில் புத்தியாகவே எனக்குள் எது ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த இடத்துக்கு என்னை அழைத்து செல்வாய்ன்றதுதான் வந்து அந்த பூர் பூ ஸ்வஹ அப்படின்னு வரும், ஃபுல்லா காயத்ரி மந்திரம் வரும். தியோ யோனக தியோ தீயக தீனாலே புத்தின்னு அர்த்தம் சம்ஸ்கிருத்ல,
யகான யவனுடைய புத்தியை புத்தியில் அது ஒளிர்கின்றதோ. எது உங்க எண்ணங்கள்லாம் என்ன ஒளிதானே, உணர்ச்சிகள்லாம் என்ன ஒளிதானே ஒளிகின்றதோ, அது என்னை வழிநடத்தி செல்லட்டும் அப்படின்னு உள்ளொளி பெருக்கணும்னு அர்த்தம். உள்ளொளி என்ன, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல இருட்டு மாதிரி இருக்கு, ஆனா அது ஹையஸ்ட் ஒளி, அவ்வளோ ஸ்டில்னஸுக்கு போகணும், ஃப்ரீக்குவன்சி எல்லாம் இது இது இல்லவே இல்லை, விவகரித்தலே கிடையாது, இந்த ஏரியாலே கிடையாது, அப்படியே மாற்று. ஆனா நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் வேற சைடு. அதனால நன்றாக நிதானியுங்கள், தீவிர சிரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு சசங்கத்தையும் பல முறை கேட்டு 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 அதிலேயே தூயுங்கள். ஏன்னா எல்லா தத்துவத்தினுடைய சாரம், நம்ம வந்து வேற எதையுமே பேசறதில்லை, இது எல்லாம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு க்ஷணமும் வந்து இந்த உலக வாழ்க்கைக்கும் கதின்னு சொல்லப்படுற தன்னை அறிதலுக்கும் அற்புதமான வழியை கொடுக்கும். இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற இந்த அச்சுறுத்தலான இந்த நிலையில அதையும் நாம் சர்வசாதாரணமாக கடந்து விடுவோம். தைரியமாக பயணியுங்கள், தினம் தினம் சசங்கத்துக்கு வந்து விடுங்கள், எல்லாவற்றையும் திருப்பி திருப்பி கேளுங்கள், மாரியப்பனுடன் தொடர்பில் இருங்கள். ஃபர்ஸ்ட் நேர்மையா ஃபர்ஸ்ட் நம்பரை கொடுத்து கரெக்டா அவர்கிட்ட வாட்ஸ்அப்ல சேருங்க, அது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய. சும்மா வருது போறது அப்படி கடைசி பெஞ்சில உட்காந்துட்டு அப்படியே போறது, நோ நோ நோ, யாருக்கு பண்றீங்க, ஆன்மாவே இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அதெல்லாம் கரெக்டா பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவருடைய தொடர்புல ஈடுகிடும் கொண்டு வந்து அவர்கிட்ட சேருங்கோ, அவரோட தொடர்புல இருங்கோ. நாளை அடுத்த செய்தியுடன் நாம் சந்திப்போம். இதோட முடிச்சுக்கிறேன். வணக்கம், நமஸ்காரங்கள்.